வணக்கம் விங் டிவி வியூவர்ஸ்க்கு. நான் டாக்டர் சீமா அலிஸ் மேத்யூ, காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் மக்சிலோஃபேஷியல் சர்ஜன் ஃப்ரம் சென்னை. இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேச போன ஸ்பெஷலான டாபிக் இஸ் அபவுட் காஸ்மெட்டாலஜி. ஏன் அழகு வர்த்திக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இந்த காலம் அவைலபிளாக இருக்குது. அந்த அழகு வர்த்திக்கிறதுக்கு ரெண்டு தரம் ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று சர்ஜிக்கலாக பண்ணலாம், இல்லைன்னா நான் சர்ஜிக்கலாக பண்ணலாம். பட் சர்ஜரி பண்ண பயத்தினால நிறைய பேர் நான் சர்ஜிக்கலாக, இல்லைன்னா சர்ஜரி இல்லாமல் அழகு வர்த்திக்கிறதுனால ப்ரொசீஜர்ஸ் தான் ஆப்ட் பண்ணுவாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது? நம்ம முகத்தின் பருக்கள், நம்ம முகத்தின் லைன்ஸு, ரிங்கிள்ஸு, இப்போ டார்க் சர்க்கிள்ஸு, ஹேர் லாஸ் அந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜர்ஸ்னே ப்ராப்ளம்ஸ்னே நம்ம டேக்கிள் பண்ணலாம் ஈஸியாக. அது எதனால மக்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது எனக்கு அழகு வர்த்திக்கணும்? ஒன், அவங்க காலேஜ் போகும்போது நிறைய பேர் அவங்க பார்ப்பாங்க, அப்போ அந்த பியூர் ப்ரெஷர் வரும், எல்லோரும் மாதிரி நான் அழகாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகணும்போது அழகாக இருந்தனா மட்டும்தான், அழகும் ஸ்கில்ஸும் ரெண்டுமே இருந்தனா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் அந்த ஜாப் கிடைக்குது. இல்லாட்டினா கல்யாணம் பண்ணுங்கன்னு முன்னாடி எப்போவுமே அவங்க பெட்டர் ஹாஃப்னே பார்க்கணும் போகணுன்னு முன்னாடி எப்போவுமே அந்த ப்ரெஷர் இருக்கணும், நான் அழகாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு லேடியோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிகவர் பண்ணும்போது ஷி வாண்ட்ஸ் டு லுக் குட், யங்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். ஏன் நம்ம ஏஜிங் ப்ராசஸ் நம்ம பாடியில் ஸ்டார்ட் ஆகும்போது வி வாண்ட் ஆல்வேஸ் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், நான் யங்காக இருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள காரணத்தால் நிறைய மக்கள் இந்த காலம் அந்த மாதிரி நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஆப்ட் பண்ணுவாங்க. அழகு வர்த்திக்கிறது அதில் தப்பே கிடையாது, அது எப்போவுமே நமக்கு இருக்கணும் ஒரு நீடு தான். பிகாஸ் நம்ம அழகாக இருந்தனா நமக்கு உள்ளக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நமக்கு உள்ளக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா பண்ணுவாங்க, நம்ம பெஸ்ட் போடுவாங்க. அலாங் வித் ஸ்கில்ஸ் அழகாக இருந்தனா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ எப்போவுமே நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ணுது, இல்லைன்னா நம்மளை தன்னை கிரியேட் பண்ணுது, இல்லைன்னா நம்மளை தன்னை மேக் ஓவர் பண்ணுது, எப்போவுமே ஒரு அப்பர் ஹேண்ட் தான். ஸோ ஐ அட்வைஸ் ஆல் த மக்கள் தட் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணதில் ஒரு தப்பும் கிடையாது, பட் நம்மளை தானே நம்ம லவ் பண்ணுவோம், நம்மளை தானே வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுவோம், நம்ம அழகில் நம்ம வர்த்திப்பிக்கும்போது அது சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணுவோம், எப்போவுமே அது சரிதான் இருக்கும். அது உங்களுக்கு பாடிக்கு பண்ணுனா ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ஒர்க் அவுட், ஃபிட்னஸ் அந்த மாதிரி பண்ணுன மாதிரி தான் இது நம்மளை தானே கேர் எடுக்கிற மெஷர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது உங்கள் லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக இருக்குன்னு தான் அட்வொகேட் பண்ணுவாங்க, பிகாஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் நம்ம பெஸ்ட்டாக நம்ம லைஃப்பில் நமக்காக பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.